நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் மகளே, இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாதம் மாதம் 1000 ரூபாய் கொடுக்க மாட்டாங்களா? உங்களுடைய ரேஷன் கார்டுல நான் சொல்லக்கூடிய இந்த குறியீடு இருந்தா மட்டும்தான், இந்த குறியீடு இருக்கக்கூடிய ரேஷன் கார்டுக்கு மட்டும்தான் மாதம் மாதம் 1000 ரூபாய் கொடுக்க போறாங்களா? ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியா இருக்கு. இதை பத்தி தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. திமுக ஆட்சிக்கு வந்தால் இல்லத்தரசிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என ஸ்டாலின் அறிவித்திருந்தார். மக்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் அந்த வாக்குறுதியை ஏன் இன்னமும் செயல்படுத்தவில்லை என்று எதிர்க்கட்சி துணைத் தலைவரான ஓ பன்னீர்செல்வம் உட்பட பலரும் கேள்வி எழுப்பியும் வருகிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, குடும்ப அட்டையில் குடும்பத் தலைவர் என்றும் அடுத்து குடும்பத் தலைவி என்றுதான் வரிசைப்படி உறவுகள் அமைந்திருக்கும். ஆனால் குடும்பத் தலைவி என்று முதலில் பெயர் இடம்பெற்றிருந்தால்தான் 1000 ரூபாய் என்ற பேச்சு ரொம்ப நாளாகவே ஓடிக்கொண்டிருக்கிறது. இதனால் பலரும் குடும்ப அட்டையில் குடும்பத் தலைவி என்ற பெயரை முதல் வரிசைப்படுத்தி மாற்றியும் வருகிறார்கள். இந்நிலையில்தான் தற்போது பாஜகவை சேர்ந்த காயத்ரி ரகுராம் தன்னுடைய ட்விட்டர் வாயிலாக ஒரு அதிர்ச்சியான தகவலை வெளியிட்டிருக்கிறார். அதில் ரேஷன் கடையில் அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் தருவோம் என்று கூறியிருந்தார்கள். அது பற்றி விசாரிக்க சென்றால் கொண்டக்கடலை கொடுத்த காடுக்கு மட்டும்தான் 1000 ரூபாய் கொடுக்கப்படும் என்றும், கொண்டக்கடலை போடாத காடுக்கு இல்லை என்றும் கூறுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் 4 எழுத்துக்கள் NPHH கொன்ற நபர்களுக்கு இல்லை என்றும், 3 எழுத்துக்கள் HHH கொன்ற நபர்களுக்கு மட்டுமே உள்ளது என்றும் கூறுகிறார்கள். கொடுத்தால் அனைத்து பெண்களுக்கும் சமமாக கொடுங்கள், இல்லை என்றால் கொடுக்காதீர்கள். இப்படிக்கும் ஒரு பெண் என காயத்ரி ரகுராம் தன்னுடைய ட்விட்டர் மூலம் ஒரு அதிர்ச்சியான தகவலை வெளியிட்டிருக்கிறார். அதாவது, உங்கள் ரேஷன் கார்டுல HHH அப்படிங்கிற குறியீடு இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு தமிழக அரசு மாதம் மாதம் 1000 ரூபாய் வந்து கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியான தகவலை தற்போது காயத்ரி ரகுராம் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முடிந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.